केश पाश धृत पिंचिका वितति संचलन मकर कुंडलम क्षीणिच्चु कलच्चु शलच्चु ஒரு கோபி என்ன பண்ணறா பக்கத்துல இருக்க கிருஷ்ணன் கிருஷ்ணனோட தோள்ல இப்படி தலைய வச்சுக்கறாளா அந்த பகவானோட கை எப்படி இருக்கு அது கையா தாமரை பூவா தெரியாது பகவானோட கழுத்துல அவாளும் கை போட்டுக்கற அவாளோட கழுத்துல பகவானோட கையும் கெட்டிண்டு பரமானந்த அப்தியில பரமானந்தமே ஒரு கடலா இருந்தா அதுல முங்கி குளிக்கறாவா ராசத்துல அந்த பகவானோட ஸ்வரூபம் என்னதுன்னா ரசமா அந்தரியாமியா கோபி ஜனங்களோட உள்ளேயும் பகவான் தானே இருக்கான் அதனால பகவான் பகவான் கூட லீலை ஆடுற மாதிரி இருக்கான் அந்த ராசம் இதனோட ஆழம் என்னது இந்த சொன்னதான இந்த ஒரு காரியத்தோட ஆழம் என்னது சொல்லி கண்டுபிடிக்க முடியாது அவ்வளோ டீப்பா இருக்கு இந்த ஒரு தத்துவம் நடது கண 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 பஜத் தாள கண 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 பஜத் தாள தும் 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 சலத் சால தும் 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 சலத் சால சண 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 நூபுர ध्वनि प्यारी हा इति सुकुमार है इति सुकुमार है सारस्वते देवे गौरवाणि प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्यदिशतारिणे नमो महावदन्याय कृष्ण प्रेम प्रदायते कृष्णाय कृष्ण चैतन्य नाम्ने गौरत्विषे नमः हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्दं प्रेमिकं सद्गुरुं भजे तप्तकाञ्जनगौराङ्गे राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्दियत्सूरय तेजो वारिमृतां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषाधाना स्वेन सदा निरस्तकुहकम् सत्यं परं धीमहि धर्म प्रोच्छितगैतवोत्र परमो निर्मल्सराणां सता वेद्यं वास्तवमत्र वस्तुशिबदं तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरसद्यो हृद्यवरुध्यते यत्र कृतिभिः शुश्रूषुभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं शुकमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुका भूतैर्महद्भिर्यै मा पुरो विभुर्निर्मायशेते यदमूषु पुरुष भुङ्क्ते गुणान् षोडश षोडशात्मकसोऽलं कृषीष्ट भगवान् वचांसि मे जय श्रीकृष्ण चैतन्य प्रभो नित्यानन्द श्री अद्वैतगदाधार श्रीवासादि गौरभक्तवृन्द हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे गोपिका जीवन स्मरणं गोविंदा गोविंदा हरे कृष्णा अब नेतकी भगवानोड अद्भुतमान रास क्रीडे अद वर्णिचोम भगवान वंदे रास क्रीडे आद्यम आरंभिच्च समयत्तिल अंतर्धानम आयुटान सौभाग्यमदत्ताल അന്തർദാനമാണ് ഭഗവാന് ഗോപി ഗീതം പാടി ഗോപികകൾ സാമർഥ്യത്തോടെ ഭക്തിയോടെ
திருப்பி கொண்டு வந்துட்டா. திருப்பி வந்த பகவான் அவளுக்கு அநேகம் தத்துவங்களெல்லாம் உபதேசிக்கிறான். அதுக்கப்புறம் அவ பின்னியும் ஆரம்பிக்கிறா, நர்த்தனம் பண்ண ஆரம்பிக்கிறா. எப்படி நர்த்தனம் பண்ணுறான் பகவான்? ஒரு கோபி ஒரு கிருஷ்ணன், ஒரு கோபி ஒரு கிருஷ்ணன், அப்படி அங்கனாம் அங்கனாம் அந்தரே மாதவம் சொல்லி மாதவம் மாதவம் சாந்தரே ரங்கனா, ஒரு கோபி ஒரு கோபி இடையில கிருஷ்ணன், ஒரு கிருஷ்ணன் ஒரு கிருஷ்ணன் இடையில ஒரு கோபி, அப்படி ஆல்டர்னேட்டாக ஒரு இந்திர நீலமணியும் ஒரு வைடூரியமணியும் கோர்த்து வச்ச மாதிரி மகா மரகதோ சொல்லி நேற்றுக்கு பதம் வந்ததும் மரகத மணி மாதிரி விளங்கினானாம் பகவான். சுவர்ண மணிகளும் மரகத மணிகளும் கோர்த்து வச்ச மாதிரி இருந்ததாம் எல்லாம் சொல்லி நம்ம பார்த்தோம். கோபி ஜனங்கள் அப்படி அழகா நர்த்தனம் பண்ணறா, நர்த்தனம் பண்ண பண்ண அவ அநேகம் ஆபூஷணங்கள் தரிச்சுட்டு இருக்கா. அந்த ஆபூஷணங்கள் எல்லாமா சேர்ந்து கிளுங்கிறது 110 கோடி கோபி ஜனங்கள். அவ எல்லாருமே ஆடுற சமயத்துல அப்படி சலார் பிளார் சொல்லி நல்ல சவுண்டு, சல் 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 சொல்லி நல்ல சவுண்டு, அது லோகத்துல அப்படியே நிறைஞ்சது. குண்டலங்கள் எல்லாம் அங்கங்க ஆட அவளோட தேகத்துல எல்லாம் அந்த ஆடற அந்த சந்தோஷத்துல களைச்சு செழச்சு போயிடுறாவா. ஆனாலும் அதை களைப்பே இல்லாக்கி பகவான் முகத்தை பார்த்த உடனே அந்த க்ஷணமே அவளுக்கு களைப்பெல்லாம் போயிடுறது. அப்படி மேலெல்லாம் விசர்த்திருந்தாலும் அந்த வியர்ப்பும் ஆபூஷணமா இருக்கு கோபி ஜனங்களுக்கு. நிறைய குண்டலங்கள் எல்லாம் தரிச்சுண்டு, அரையில அரைக்கட்டெல்லாம் தரிச்சுண்டு, காலில் பாதஸ்வரங்கள் எல்லாம் தரிச்சுண்டு அவ அற்புதமா ஆடுறா. அது நாராயணத்துல ரொம்ப அழகான ஒரு தசகம் உண்டு. கேஷ பாஷத பிஞ்சிகா விததி சஞ்சலன் மகர குண்டலம் ஹாரஜாலவன மாலிகா லலித மங்கராக கன சௌரபம் பீதேலிருத காஞ்சி காஞ்சித முதஞ்சதம் சுமணி நூபுரம் ராசகேளி பரிபூஷிதம் தவஹி ரூபமேஷ கலயாமகே தாவதேவ கிருத மண்டனே கலித கஞ்சுளி ககுச மண்டலே கண்டலோலமணி குண்டலே யுவதி மண்டலே தபரிமண்டலே அந்தராச சகல சுந்தரியுகள இந்திராரமண சஞ்சரன் மஞ்சுளா ததனு ராச கேளிமை கஞ்சனா பசமுபததா ராச கேளி பரிபூஷிதம். பகவான் அப்படி நர்த்தனம் ஆடுறத அழகா வர்ணிக்கிறார் நாராயண பட்டுதிரி. இப்படி 69வது தசகம் இது, ரொம்ப அழகா இருக்கும். அதனோட விருத்தமும் இவ ஆடுற மாதிரியே இருக்கு. கேஷ பாஷத பிஞ்சிகா விததி சஞ்சலன் மகர குண்டலம். கேஷ பாஷங்கள் எல்லாம் அங்கங்க சுருள் சுருளான கேஷம் அல்லவா, அது இப்படி ஆடுறது. அந்த ஆடுற பகவான் ஆடுற அந்த வேகத்துக்கு அதுவும் ஆடுறது, பகவானை ஃபாலோ பண்ணுறதோ சொல்லி தோணுறது. காதில் போட்டுருக்கிறதான மகர குண்டலங்கள் இப்படி இப்படி ஆடுறது, திளங்கிறது, கவிழ் தடத்துல முட்டின்னு இப்படி ஆடுறது. கழுத்துல வனமாலை தரிச்சுருக்கான். ஹாரஜாலவன மாலிகா லலித மங்கராக கன சௌரபம் அப்படி அங்கனைகள் பகவானோட கழுத்துல இப்படி கட்டின் இருக்கா. அதுவும் ஒரு வனமாலை மாதிரி தரிச்சுட்டு இருக்கான் பகவான். மாலையும் தரிச்சுட்டு இருக்கான், அவளோட கைகளையும் தரிச்சுட்டு இருக்கான். பார்க்கறதுக்கு ஆகாசத்துல மேகங்கள் எல்லாம் கூடி ஒரு மேகம் ஒரு மின்னல், ஒரு மேகம் ஒரு மின்னல் மாதிரி இருந்துதாம். பீத சேல த்ருத காஞ்சி காஞ்சி தமுதஞ்சதம் சுமணி நூபுரம் பீத்தஜலம் மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடியதான அந்த ஒரு வஸ்திரத்தை தரிச்சுட்டு இருக்கான். காஞ்சி அங்கதம் முதலானவையெல்லாம் தரிச்சுட்டு இருக்கான். காலில் பாதசுரம் தரிச்சுட்டு இருக்கான், நூபுரம் தரிச்சுட்டு இருக்கான். அப்படி அழகா அந்த கோபாலன் கோபி ஜனங்கள் கூட ஆடுறான். அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. அதனது ராச கேளி பரிபூஷிதம் தவஹி ரூபமேஷ கலயாமகே ராச கேளியே பூஷிச்சுட்டு இருக்கான் நான் பகவான். பகவானுக்கு அநேகம் பூஷணங்கள் இருக்கு. அந்த பூஷணத்துல ஒரு பூஷணமா ராச கேளி ஆயுடுதான். ராச கேளியே ஒரு பூஷணமா தரிச்சுண்டு அந்த கோபாலன் ஆடுற அந்த ரூபத்தை பார்க்கணுமே, கண்ணுக்கு கண் இருந்ததுக்கு பயன் அதுதானே சொல்லி இந்த ஸ்லோகம் அழகான ஸ்லோகம். இப்படி இந்த தசகம் அப்படியே ரொம்ப அழகாக இருக்கும். கோபி ஜனங்கள் எப்படி ஆடுறா, பகவான் எப்படி ஆடுறான் சொல்கிற வர்ணனை. அப்படி அந்த பகவான் கோபி ஜனங்களை ஆஹ்லாதிப்பிக்கிறான். அப்படியே அவள் நர்த்தனம் பண்ணிகிட்டு இருக்கா. நேற்றுக்கு 9வது ஸ்லோகம் வரை நிறுத்தினோம். 9வது ஸ்லோகத்தில் அவள் அழகாக பாடுறா. கோபி ஜனங்கள் ஆடுற சமயத்திலேயே அநேகம் ராகங்கள் அவள் கல்பிச்சு உண்டாக்குறா, 16000 ராகங்கள் உண்டாக்குறா. அதுதான் இந்த காலத்தில் பக்ஷி வர்க்கங்கள் பசு வர்க்கங்கள் சர்ப்பம் முதலானவை எல்லாத்தையும்
சந்தோஷப்படுத்தக்கூடியதான ராகங்கள் இன்றைக்கும் இருக்குது. மேலகர்த்தா ராகங்கள் எல்லாமே கோபிஜனங்கள் அன்னைக்கு பாடினது தான் அப்படியே ஆயிருக்கு சொல்லி இங்கே சொல்கிறார். அப்படி விஸ்வரூபனாக இருக்கிற பகவானை ஆனந்திப்பிக்கிறாளோ சொல்லி தோணுற மாதிரி அந்த ராசக்கீடு இப்படி நடந்துட்டுருக்கு. அதனோட கண்டினியூஷன் 10வது ஸ்லோகத்துலேருந்து. காச்சித் சமம் முகுந்தேன ஸ்வர ஜாதி ரமிஷ்ரிதாஹ உன்னின்னே பூஜிதா தேன பிரியதா சாது சாத்விதி ததேவ த்ருவம் உன்னின்னே தசீமானம் ஜபஹ்வதாத. காச்சித் ஒருத்தி என்ன பண்ணறாம், முகுந்தேன சமம் கிருஷ்ணன் கூட சேர்ந்துண்டு ஸ்வர ஜாதி ஷட்ஜாதி ஸ்வரங்களை அமிஸ்ரீதா அந்த ஸ்வரங்களை இஷ்டத்துக்கு அனுசரிச்சுண்டு அதை கூடி சேர்த்திண்டு ஓரோரோ ராகங்களில் பகவானுக்கு ஏற்ற மாதிரி பாட ஆரம்பிக்கிறான். பகவான் வந்து வேணு வாசிச்சுட்டே ராச நடனம் ஆடுறான். அப்போ பகவானுக்கு ஏற்ற மாதிரி பாடணுமே, அதுக்காக ஒரு கோபி சட்டுந்து முன்னாடி வந்து ராகத்தில் அவளுக்கு இஷ்டமுள்ள ராகத்தில் ஆலாபனை பண்ண ஆரம்பிச்சு விட்டா. சங்கீதத்தில் பொதுவாக டெக்னிக்கலாக சொல்கிறதா இருந்தால் சப்தஸ்வரங்கள் இருக்குது, ஷட் ஸ்வரங்கள் முக்கியமாக இருக்கு. சகரேக மபதாப ஆனந்த பைரவியோட ஆரோகணம் அவரோகணம் இது. இந்த ஸ்வரங்கள் சேர்ந்தால் ஆனந்த பைரவி. சரேகம பதனிசா சானிதா பமகரிசா சங்கராபரணம். சரே கமபதனிசா சனி பமகாமரேசா நாட்டை. அப்படி ஒரு ராகங்களுக்கு ஒரு ஒரு ஆரோகணம் அவரோகணம் உண்டு, அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்வரங்கள் உண்டு. சில ஸ்வரங்கள் சேர்த்தினா ஒரு ராகம் ஆகிவிடும். இப்படி ஓரோரோ ஸ்வரங்களுக்கு வித்தியஸ்தமான சவுண்ட்ஸ் உண்டு. அந்த சவுண்ட்ஸ் இருக்கிற கூடினதான அந்த ஸ்வரங்களை சேர்த்தினா ஒரு ஒரு ராகங்கள் கிளம்பி வந்துவிடும். அப்படி எண்ணம் இல்லாத அநேகம் ராகங்கள் உண்டாக்கலாம். மேலகர்த்தா ராகங்கள் சொல்லி மெயினாக 72 உண்டு, ஆனால் அதனுடைய ஜன்ய ராகங்கள் சொல்லி எண்ணவே முடியாத்ததான அநேகம் ராகங்கள். அந்த ராகங்கள் எல்லாம் ஓரோரோ கோபி பாடினா போருமே. இப்போ 110 கோடி ராகங்கள் வந்தாச்சு. அப்படி ஒரு கோபி ஒரு ராகங்களில் இப்படி ஆலாபனம் பண்ண ஆரம்பிக்கிறான். முன்னாடி வந்து ஒரு கோபி உச்சத்தில் பகவானுக்கு ஏற்ற மாதிரி பாடுறா, பாடுறது அதை கேட்டு பகவான் ரசிக்கிறான். ஆஹா சாது சாது சொல்லி சாதுவாதம் பண்ணுறான். இங்கே சாது சாது ஸ்ரேஷ்டமாக பாடினியே ஸ்ரேஷ்டமாக பாடினியே சொல்லி சாதுவாதம் பண்ணுறான். அதை கேட்ட உடனே பகவான் கிட்டேருந்து சாதுவாதம் வாங்கிக்கணும்னு சொல்லி அடுத்த கோபி அதை விட உச்சத்தில் வேறொரு ராகத்தில் பாட ஆரம்பிக்கிறான். அதை கேட்ட உடனே இவ்வளோ நீ நல்லா பாடுறியே சொல்லி அவளை சாதுவாதம் பண்ணுறானா. அப்படி கோபிஜனங்கள்லேயே பாட்டு பாடுற கோபிஜனங்கள் நிறைய பேர் உண்டு. விஷாகா ரொம்ப அழகாக பாடுவா. துங்க வித்யா ஃபேமஸ் சிங்கர், பகவானோட சதஸில் எப்பவுமே பாட்டு பாடக்கூடின அஷ்ட சகிகளில் ஒரு சகியாக்கும் துங்க வித்யாதேவி. எப்பவுமே கையில் தும்புருவோடையும் அந்த என்ன சொல்லுவா, கையில் அந்த ஒரு வீணையோடையும் தான் இருந்துட்டு இருப்பா துங்க வித்யா. அந்த கோபி முதலான வாழ்லாம் பாட்டு பாடுறா. அந்த கான மர்மமெல்லாம் நல்லா தெரிஞ்சுட்டு இருக்கிற பகவான் என்ன பண்ணுறான், அவள் பாடினதான பாட்டுகள் எல்லாம் கேட்டுண்டு அந்த ராக ஆலாபனைகள் எல்லாம் கேட்டுண்டு ரொம்ப நல்லா பாடுறியே ரொம்ப நல்லா பாடுறியே சொல்லிட்டு அவள் கூட வேணும் வாசிச்சுண்டு இப்படி ரசிக்கிறான். அவளால் எப்படி இதெல்லாம் பாட முடியறது சொல்லி கற்று அவள் சாட்சாத் ஸ்ருதி தேவதைகளே தானே. இந்த சங்கீதமே வேதத்தில் சாம வேதத்துலேருந்து கிளம்பி வந்தது தானே சங்கீதம் சொல்கிற சாஸ்திரம். நாதபிரமமாகவே இருக்கக்கூடின அந்த பகவான், அந்த பகவானுக்கு பரிச்சரியை பண்ணக்கூடிய வேதமே ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய கோபிஜனங்கள் ஸ்ருதிச்சரிகள் அவளெல்லாம் அற்புதமான அந்த கானங்களை பாடுறா. அதில் அதிசயம் இல்லை, அவளே அந்த கானத்தோட அவதாரம் தான், அது தெரிஞ்சுக்கணும். அப்படி அவளோட அவள் பாடினதான கானம் எப்படி இருந்திருக்கும்னு சொல்லி நமக்கு ஊகிக்கத்தான் முடியும். அது எந்த லெவல் கானம்னு சொல்லி ஊகிக்கத்தான் முடியும். அப்படி ஒரு ராகங்களில் பாடி சந்தோஷப்படுத்துறா. காசித் ராச பரிஷ்ராந்தா பார்ஷ்வஸ்தஸ்ய கதாபிருதஹ ஜக்ராஹ பாஹுநாயாஸ்கந்தம் ஷ்லதத் வலயமல்லிகா. காசித் ராச பரிஷ்ராந்தா ராச பரிஷ்ராந்தா
இப்படி நடனமாடி 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 க்ஷீணிச்சு போயிட்டா கோபி ஜனங்கள் எல்லாம். அப்படியே நடனமாடி நடனமாடி என்ன ஆகிறது அவளுக்கு, அப்படியே டயர்டாக ஆரம்பிச்ச உடனே தலையில நிறைய பூவெல்லாம் சூடி இருக்கா, அதெல்லாம் உதிர்ந்து விழ ஆரம்பிச்சு விடுத்து. கையில நிறைய கங்கணங்கள் போட்டுருக்கா, காதுல குண்டலங்கள் போட்டுருக்கா, அதெல்லாம் அப்படியே கழண்டு விழுந்து விடுறது. க்ஷீணிச்சு போச்சுன்னா சரீரம் மெலிஞ்சு விடும், அதனால விளைகள் எல்லாம் ஊறி தாழ விழ ஆரம்பிச்சு விடுத்தான். அப்படி க்ஷீணிச்சு களைச்சு செழச்சு ஒரு கோபி என்ன பண்ணுறா, பக்கத்தில் இருக்கிற கிருஷ்ணன் கிருஷ்ணனோட தோளில் அப்படி தலையை வச்சுக்கிறாளாம். தோளில் தலையை வச்சுட்டு கண்ணனை ஆலிங்கனம் பண்ணிட்டு ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லி, கதப்பெல்லாம் மாற்றலாம்னு சொல்லி கிருஷ்ணன் ஆலிங்கனம் பண்ணிட்டு கிருஷ்ணன் ஒரு பில்லராக யூஸ் பண்ணிட்டு சாஞ்சி நிற்கிறாளாம். கிருஷ்ணனோட தோளில் கை போட்டுண்டு முகத்தை சரிச்சு வச்சுட்டு விஸ்ரமிக்கிறா சொல்லி சொல்கிறா. இவள் சுவாதீன பர்த்திருகை ஆகிறா, ராதாராணி இப்படியெல்லாம் பண்ணுவான் இடையில. அப்படி பகவானுக்கு அது பரமபோக்கியமா இருக்கு, பகவான் ஆலிங்கனம் பண்ணினாலேயே அவளுக்கும் அது பரமபோக்கியமா இருக்கு. தத்ரைகாம் சகதம் பாஹும் கிருஷ்ணஸ்யோத்பல சௌரபம் சந்தனாலிப்தமாக்ராய கிருஷ்ணரோமாசுசும்ப தத்ரைகாம் சகதம் பாஹும். அதுக்கப்புறம் வேற ஒருத்தி என்ன பண்றா, அந்த சங்கத்துல ஒரு பிரகல்பியான ஒரு கோபி என்ன பண்ணறா, அவளுக்கு க்ஷீணமாயிடுத்து, அதனால அப்படி நின்று பகவானோட கையை பிடிச்சு அந்த கோமளமான கர பல்லவம் அல்லவா அது, அது அப்படியே தடவிண்டு அதுல முத்தம் விடுறாளாம் அவள் கிருஷ்ணனோட பாஹுல சும்பனம் பண்ணறா. அவளுக்கு சுற்றி வர என்ன நடக்கிறது, எல்லாரும் தன்னை பார்க்குறாள், இப்படி வெளியில் இப்படி பண்ணலாமோ சொல்கிற அந்த போதம் ஒன்றும் இல்லை. அவளை பொறுத்தவரை முன்னாடி கிருஷ்ணன் இருக்கான்னு அவள் இருக்கா, அது மட்டும்தான் அவளுக்கு ஞாபகம். அந்த பிரேம பார விஷயத்தால் அவள் அப்படி பண்ணினா, இவளோட இது ஷியாமை சொல்கிற ஒரு கோபியாக இருக்கணும்னு சொல்லி இங்கே சொல்கிறா. காரணம் ஒரு ஒரு கோபிகளுக்கும் ஒரு ஒரு கேரக்டர் இருக்கும், அதில் நல்ல தைரியமுடைய கோபியாக்கும் ஷியாமை. அந்த பகவானோட கை எப்படி இருக்கு, அது கையா தாமரை பூவா தெரியாது, தாமரைப்பூ மாதிரி ரொம்ப மிருதுளமான அழகான அந்த கர பல்லவம், மனோகரமான சௌரபியமும் உண்டாம் அதுக்கு. மேலெல்லாம் சர்வாங்கே ஹரிச்சந்தனம் அல்லவா பகவானுக்கு, மேலெல்லாம் சந்தனத்தை வாரி தேய்ச்சிட்டு இருக்கான். அப்போ கையிலையும் சந்தனம் இருக்கு, அதனால அதனோட மனம் ரொம்ப என்ன சொல்லுவா, மணக்க மணக்க இருக்கக்கூடியதான அந்த கரம், அந்த கரத்துல ஆக்ரானம் பண்ணுறாளாம், கரத்தை அப்படியே மணந்து பார்க்கறாளாம். சாத்விக பாவத்தோடு பாஹ்ய லட்சணமான ரோமாஞ்சம் அவளோட சரீரத்தில் வியாபிச்சுது சொல்லி சொல்கிறா. அப்படி அந்த பகவானோட கையை அப்படி கையில் வச்சுட்டு இருக்கிற சமயத்தில் அந்த ஸ்பர்ஷத்தாலே அவளோட தேகமெல்லாம் புழக்கித்தம் ஆகி எடுத்து சுகங்களையும் துக்கத்தையும் தெரிஞ்சுக்க முடியறது எப்படின்னா, ரோமாஞ்சம் வர சமயத்தில், ஹர்ஷம் வர சமயத்தில், பிரத்யேகமாக சுகம் சுகம் வரத்தை தான் நமக்கு அந்த ஹர்ஷம் உண்டாகும். அதுதான் நீங்கள் சொல்கிறா, அந்த கோபி வந்துட்டு பரமானந்தத்தை அனுபவிச்சா அதனால தான் தெரியறது அந்த கோபிக்கு இப்படி ஒரு ஸ்திதி வந்து கொடுத்து. பிரேம பரவசத்தால் அந்த பகவானோட கரத்தை அவள் சும்பனம் பண்ணினா, பிரகல்பமான ஒரு பாவமாக்கும் இது. கஸ்யாஷ்டின்நாட்ய விக்ஷிப்த குண்டலத்விஷமண்டிதம் கண்டம் கண்டே சந்ததத்யா அதத்தாம்பூலச்சர்வித்தம் கஸ்யாஷ்சின்நாட்ய விக்ஷிப்த குண்டலத்விஷமண்டிதம் மண்டிதம் நாட்டிய விக்ஷிப்த குண்டலத்விஷமண்டிதம். நாட்டியத்தால் நன்னா ஆடுறா எல்லாருமா சேர்ந்துட்டு, அதில் ஒரு கோபி ரொம்ப ஆடி ஆடி நன்னா ஆடுறா. அவள் ஆடுற சமயத்தில் அவள் காதில் பெரிய ஜினிக்கி எல்லாம் போட்டுருக்கா, கர்ணாபரணம் எல்லாம் போட்டுருக்கா, அதுவும் ஆடுறது சேர்ந்து. அப்படி ஒரு காந்தி விசேஷம் அவளுக்கு இருக்குது, ரொம்ப அழகாக இருக்கா அவள் பார்க்குறதுக்கு, நல்ல கவிழ் இருக்குது அவளுக்கு. அந்த கவிழ் தடத்தில் அந்த கர்ணம் இப்படி கர்ணாபரணம் இப்படி அடிக்கிறதாம், அப்படி அதை அது தட்டும் விதத்தில் அவள் அப்படி ஆடறா. அப்படி ஆடி 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 க்ஷீணிச்சு போயிட்டா. க்ஷீணிச்சு போன அவள் என்ன பண்ணுறா, விஸ்ரமிக்கலாம்னு சொல்கிற வியாஜத்தில் பகவான் அங்கே பக்கத்தில் நின்றுட்டு இருக்கானே, அந்த பகவான் இப்படி ஆலிங்கனம் பண்ணி கன்னத்தோட கன்னம் சேர்த்து வச்சுட்டு இப்படி நின்றுட்டு இருக்காளாம். அப்படி கன்னத்தோட கன்னம் சேர்த்து வச்சுட்டு பகவானோட அந்த சாமீபியத்தை அந்த சுகத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிற சமயத்தில் பகவான் தாம்பூலம் போட்டுட்டு இருந்தானாம், அந்த தாம்பூலத்தை அவளுக்கு கொடுக்குறானாம். அது எப்படி கொடுத்தான்னு இமேஜின் பண்ணிக்கலாம். அப்படி அந்த பரம சுகத்தை அவள் அனுபவிச்சா சொல்லி இங்கே சொல்லுறார்.
नृत्यंदी गायति काचित् कूजन्नु पुरमेखला पार्श्वस्थाच्युतहस्ताब्जं श्रान्दाधात् स्तनयो शिवं नृत्यंती गायति काचित् कूजन्नु पुरमेखला नृत्यंती नर्तनम पण्णकूडिनवळुम् गायति गानम पण्णकूडिनवळुम् कूजन्नु पुरमेखला அப்படி நடனமாடக்கூடியவளும் அவளோட காலில் போட்டுருக்கிற நூபுரங்கள் மேகலை முதலானவெல்லாம் சப்திக்கிறது. கால் சிலம்பெல்லாம் நிறைய சல் 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 சொல்லி சப்தம் வெளியில் புறப்பிடிக்கிறது. அப்படி அழகான ஆபூஷணங்கள் தரிச்சுண்டு பாட்டும் பாடிண்டு நடனம் ஆடின்னு இருக்கிற ஒரு கோபி. அவள் வந்து ரொம்ப க்ஷீணிச்சு போயிட்டா. க்ஷீணிச்சு போன அவள் என்ன பண்ணறா, பகவான் கிட்டக்க போகிறா. தன் பக்கத்தில் நின்றுட்டு இருக்கிற ஞானானந்த ஸ்வரூபனான கிருஷ்ணனோட சீதளமாக இருக்கக்கூடிய கராப்ஜத்தை தன்னோட கையால் பிடிச்சுண்டு மாரோட சேர்த்து வச்சு ஆலிங்கனம் பண்ணிக்கிறாளாம் அவள். அப்படி அவள் அந்த க்ஷீணத்தை தீர்த்துண்டா. இப்படியெல்லாம் கோபிஜனங்களை ஆனந்திபிச்சுட்டு இருக்கான் பகவான். அவளெல்லாம் க்ஷீணமாச்சுன்னா பகவானை போய் ஆலிங்கனம் பண்ணிக்கிறா, பகவான் கிட்டக்க அந்த க்ஷீணத்தை தீர்த்துக்கிறா. இப்படியெல்லாம் கோபிஜனங்கள் கூட பகுவிதமான கேளிகைகள் பகவான் ஆடினாலும் பகவான் தன்னோட ஸ்வரூபத்திலேருந்து பிரம்சமாகவே இல்லை. அதான் அங்கே ஒரு பதம் ஞானானந்தன் சொல்லி இப்போ சொன்னேனே, தன்னோட ஞானமே ஸ்வரூபமானவன் அல்லவோ பகவான். அந்த ஆனந்தத்தில் ரமிச்சுட்டு இருக்கிற அந்த பகவான் கொஞ்சம் கூடி பிரம்சனாகவே இல்லை. அந்த பகவானோடு அச்சுதன் சொல்ற பதம் இல்லையா, அதுதான் இதை குறிக்கிறது. அச்சுதன் சுதியே இல்லாதவன் அப்படி சொல்லறார். நிச்சல பரிபூர்ண ஆனந்த கனம் அல்லவா அந்த பகவானோட ஸ்வரூபம். அதனால அந்த பகவானோட ஸ்வரூபத்திலேருந்து பகவான் திட்டவே இல்லை. எந்த திக்கிலையா இருந்தாலும், என்ன காலத்திலையா இருந்தாலும், எந்த அவதியிலா இருந்தாலும் அதெல்லாம் அதிக்கிரமிச்சிருக்கக்கூடிய சின்ன ஸ்வரூபம் அல்லவோ பகவான் சொல்லி இங்க சொல்லறார். கோப்பியோ லப்துவாச்சுதம் காந்தம் ஸ்ரீயே காந்த வல்லபம் கிரகீத கண்டியஸ்தோர்பியா காயந்தியஸ்தம் விஜஹ்ரிரே. கோப்பியோ லப்துவாச்சுதம் காந்தம் ஸ்ரீயே காந்த வல்லபம் ஸ்ரீயா லக்ஷ்மி தேவி. அந்த லக்ஷ்மி தேவியோட ஏகாந்த வல்லவம் அதிப்பிரியனா இருக்கக்கூடிய அந்த பகவான் லக்ஷ்மி தேவியே அந்த பகவானை அனுபவிச்சுட்டு இருக்கா. பகவானோட அந்த சங்கமம் லக்ஷ்மி தேவிக்கு மட்டுமே கிடைச்சிட்டு இருந்தது. ஆனா இப்போ சர்வ சுலபமா எல்லாருக்குமே கிடைச்சி விடுறது. விரஜத்தில் இருக்கிற எல்லா ஸ்திரீகளுக்கும் பகவானோட சங்கமம் கிடைக்கிறது. அப்படி இருக்கிற அந்த அச்சுதனை தன்னோட பர்த்தாவா கிடைச்ச அவா என்ன பண்ணறா, தத்தோர்பியாம் கிரகீத கண்டியஹ அவனோட கைகளால தன்னோட கண்டத்தில் அவனோட கைகளை இப்படி வச்சுக்கிறா, ஆலிங்கனம் பண்ணிக்கிறாளாம் அவ. அவனையே பாடிண்டு உச்சத்துல பாடிண்டு விஜஹ்ரிரே விஹரிச்ச அவ. அவளோட மகாபாகியத்தை சொல்ற, கோபிகளுக்கு சிதிச்சதான மகாபாகியத்தை இந்த ஸ்லோகத்துல சொல்ற. சர்வேஸ்வரனான ஸ்ரீகிருஷ்ணமூர்த்தியோடு கண்டஸ்தானியமான அந்த ஒரு என்ன சொல்லுவா, கண்டத்தை கிரகிச்சுண்டு பகவானோட கழுத்தில் அவளும் கை போட்டுக்கிற, அவளோட கழுத்தில் பகவானோட கையும் கெட்டிண்டு பரமானந்த அப்தியில, பரமானந்தமே ஒரு கடலாக இருந்தா அதில் முங்கி குளிக்கிறா வா சொல்லி இங்க சொல்லறா. அப்படி ஒரு ஆனந்தத்தை கோபிஜனங்கள் அனுபவிக்கிறா. அந்தரானந்த மூர்த்தியான அந்த பகவான் கோபிஜனங்கள்லையும் கோபிஜனங்களுக்கு அப்படி ஒரு என்ன சொல்லுவா, அவளை ரமிப்பிச்சான், அவளை பரம சந்தோஷமாகற அந்த கடல்ல நீராட வச்சான் சொல்லி இங்க சொல்லறார். கர்ணோத்பலாளக விடங்கக போல கர்ம வக்த்ரஸ்ரியோ வலய நூபுர கோஷவாதீஹி கோப்யசமம் பகவதா நன்றுது ஸ்வகேஷ ஸ்ரஸ்தஸ்ரஜோ பிரமரகாய கராசகோஷ்டியாம் கர்ணோத்பலாளக விடங்கக போல கர்ம வக்த்ரஸ்ரியோ வலய நூபுர கோஷவாதீஹி. கர்ணங்களில் தரிச்சுட்டுருக்கிற உற்பலங்கள் நிறைய பூக்கள் எல்லாம் சூடின்ருக்கா. செலவா குண்டலம் போட்டுருக்கா, செலவா பூக்களையே காதில் கோர்த்து போட்டுருக்கா.
அழகங்கள் அவளோட சுருள் சுருளான கேசங்கள் எல்லாம் முகத்தில் வந்து விழுந்திருக்காவா, அப்படி நர்த்தனம் ஆடுறா, அதனால முகத்தில் வந்திருக்கு அதெல்லாம். அப்படி அழகங்களால் அலங்கரிக்கப்பட்ட அவளோட கண்டஸ்தலங்கள் நர்த்தனமாடி நர்த்தனமாடி மேலாம் வேர்த்து கொட்டுறது, அவளுக்கு ஸ்வேத்த பிந்துக்கள் எல்லாம் நெட்டிலையும் தேகத்திலையும் இப்படி ஒட்டி ஒட்டி நின்றுட்டு இருக்கு. முத்து முத்தான வேர்வையால் அதிசோபையாம், அதெல்லாம் சோபிக்கிறதாம். அப்படியெல்லாம் அழகா அப்படியெல்லாம் அலங்கிருத்தமா அவ வந்து எப்படி நர்த்தனம் ஆடுறா பகவான் கூட சேர்ந்துண்டு. நர்த்தனம் ஆடுற வேகத்துல தலைமுடியெல்லாம் கெட்டி வச்சுருக்கா, கெட்டி வச்ச தலைமுடியெல்லாம் அழிஞ்சு விடுது. தலையில வச்சுருக்கிற பூமாலைகள் எல்லாம் சின்னி செதறி தாழ விழருது. அப்படி இருக்கிற அந்த கோபிஜனங்கள் இப்படி நர்த்தனம் ஆடுறா, நர்த்தனம் ஆடுறதா முன்னாடி பாடின்னு இருந்தா அவா, ஆனால் நர்த்தனம் ஆடுற வேகத்தில் அவளுக்கு பாடின்னு நர்த்தனம் ஆட முடியாக்கி ஆயிடுத்து, க்ஷீணம் ஆயிடுத்து அவளுக்கு. நர்த்தனம் மட்டுமே பண்ணிட்டு இருக்கா. அப்போ பாட்டு ஆறு பாடுவா, பாட்டு பாடுறதுக்கு அங்கே கொஞ்சம் பேர் வந்துவிட்டாளாம். அதுக்குள்ள ஆறு சொல்லி கேட்கறத பிரமர கோஷ்டியாம் பிரமரங்கள், அவ போட்டுருக்கிற பூக்கள் மாலைகள் எல்லாம் தரிச்சுட்டு இருக்காளே, அதில் இருக்கிற தேனை முக்கியறதுக்கு பிரமரங்கள் வண்டுகள் எல்லாம் வரதாம். அந்த வண்டுகள் எல்லாம் ஹுங்காரம் பண்ணுறதாம். அந்த ஹுங்காரமே அவ ஆடுற நடனத்துக்கு ஒரு பாட்டோ சொல்லி தோணுறதாம். போராக்கி அவ போட்டுருக்கிறதான பகுவிதமான ஆபரணங்கள் நூபுர கோஷவாதீஹி பிரமரங்கள் பாடுறது. அவ பாட்டு பாடுறா, பாட்டு பாடுற வித்வான் மாறாம் பிரமரங்கள், கூட வாசிக்கிறதுக்கு பக்கவாத்தியம் வேண்டாம் மிருதங்கம் முதலானவை. அதுக்கு தான் அவளோட நூபுரமே மிருதங்கமா இருக்கா. அவ நடனம் ஆடுற சமயத்துல காலில் இருக்கிற அந்த கொலுசு சப்தம் வருத்துறது, அந்த சப்தம் வருத்துற சமயத்துல அது நூபுரம் அந்த ஒரு பக்கவாத்தியம் மாதிரி சோபிக்கிறது. அப்படி பகவான் கூட சேர்ந்துண்டு அவ நர்த்தனம் பண்ணறா. அந்த ஒரு நர்த்தனத்தை என்னதான் சொல்றது, க்ஷீணமாச்சு. க்ஷீணமானதுக்கப்புறம் பின்னியும் ஆரம்பிக்கிறாவா பகவான் கூட சேர்ந்துண்டு. அவளுக்கு தான் கலைக்கிறதே தவிர பகவானுக்கு கலைக்கிறதே இல்லை. எப்படி நடனம் ஆடுறான், விருந்தாவனமே நந்த பவனமே நாச்சத்து கிரிதரலா, விருந்தாவனமே நந்த பவனமே நாச்சத்து கிரிதரலா, இத்தே சுகுமார் ஹே, இத்தே சுகுமார் ஹே, இத்தே சுகுமார் ஹே, இத்தே சுகுமார் ஹோ, விருந்தாவனமே குஞ்ச பவனமே நாச்சத்து கிரிதரலா, விருந்தாவனமே குஞ்ச பவனமே நாச்சத் கிரிதரலார், தர 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 முரளிய தர, தர 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 முரளிய தர, பர 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 ஸ்வர மதுர, பர 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 ஸ்வர மதுர, கர 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 நட்டவர ரூப சுந்தர சுகுச்சார, இதே சுகுமார் ஹே, இதே சுகுமார் ஹே, இதே சுகுமார் ஹே, இதே சுகுமார் ஹோ, விருந்தாவனமே குஞ்ச பவனமே நாச்சத் கிரிதரலார், விருந்தாவனமே குஞ்ச பவனமே நாச்சத் கிரிதரலார், கண 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 பஜத் தாள, கண 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 பஜத் தாள, தும் 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 சலத் சால, தும் 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 சலத் சால, சண 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 நூபுர த்வனி பியாரி ஹா, இதே சுகுமார் ஹே, இதே சுகுமார் ஹே, இதே சுகுமார் ஹே, இதே சுகுமார் ஓ, விருந்தாவனமே குஞ்ச பவனமே நாச்சத் கிரிதரலார், விருந்தாவனமே குஞ்ச பவனமே நாச்சத் கிரிதரலார், கிர 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 கரத்து தான, கிர 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 கரத்து தான, பிரு 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 தேத்து தான, பிரு 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 தேத்து தான, மில 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 ரஜத ராச சங்க கோப நாரி, இதே சுகுமார் ஹே, இதே சுகுமார் ஹே, இதே சுகுமார் ஹே, இதே சுகுமார் ஹோ, ஹோ விருந்தாவனமே குஞ்ச பவனமே நாச்சத் கிரிதரலார், விருந்தாவனமே குஞ்ச பவனமே நாச்சத் கிரிதரலார், வத 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 வதன சந்த, வத 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 வதன சந்த, ஹச 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 ஹசன மந்த, ஹச 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 ஹசன மந்த, பிரம்மானந்த நந்த நந்த நந்தன பலிஹாரி, இதே சுகுமார் ஹே, இதே சுகுமார் ஹே, இதே சுகுமார் ஹே, இதே சுகுமார் ஹோ, ஹோ விருந்தாவனமே குஞ்ச பவ
भवन में नाचत गिरिधरला, वृंदावन में कुंज भवन में नाचत गिरिधरला, नाचत गिरिधरला, नाचत गिरिधरला। जय बोलो रास विहारी लाल की जय। அப்படி அந்த பகவான் அற்புதமாக நடனம் ஆடுறான். கோபி ஜனங்களும் அவா க்ஷீணிச்சு போகிறான். பகவானுக்கு ஒரு க்ஷீணமும் இல்லை. பரமானந்த மூர்த்தி ரசமே வடிவமாக இருக்கான். ராசத்தில் அந்த பகவானோட ஸ்வரூபம் என்னதுன்னா ரசமா, ரசமே வடிவமாக இருக்கக்கூடியவனாக்கும் அந்த பகவான் சொல்லி சொல்கிறது கேட்டிருக்கேன் மகான்மார். அப்படி அந்த பகவான் நடனம் ஆடுறான். அப்படி அவளுக்கு பக்கவாதியம் எல்லாமே வந்துடுறது. பாட்டுக்காரான அந்த வண்டுகளே பாட்டு பாடுறது, அதுக்கேற்ற மாதிரி அவள் நூபுரங்களும் மேகலைகளும் சப்திக்கிறது. அப்படி அந்த ரங்கஸ்தலத்தில் பகவான் கூட கோபிகைகள் நர்த்தனமாடி பரம சந்துஷ்டகளாக இருந்துட்டு இருக்கா, சோபிக்கிறா சொல்லி இந்த ஸ்லோகம் சொல்லுறது. ஏவம் பரிஷ்வங்ககராபிமர்ஷஸ்னிக்தேக்ஷணோதம விலாசஹாசைஹி ரேமே ரமேஷோ வ்ரஜ சுந்தரிபிர் யதார்பக ஸ்வ பிரதிபிம்ப விப்ரம. ஏவம் இப்பிரகாரம் அந்த பகவான் அற்புதமாக நடனம் ஆடுறான். பரிஷ்வங்ககராபிமர்ஷ ஸ்னிக்தேக்ஷணோதம விலாசஹாசைஹி ஆலிங்கனம் பண்ணுறான், கைகளெல்லாம் ஆலிங்கனம் பண்ணுறான், அவளோட முககமலத்தையெல்லாம் ஸ்பர்ஷம் பண்ணுறான், அனுராகத்தோடு அவளை பார்க்குறான், சும்பனாதி வியாபாரங்களெல்லாம் பண்ணுறான், மந்தஹாசத்தோடு அவளுக்கு பிரீத்தி ஜனிப்பிக்கிறான். இப்படி எல்லாம் பார்த்தாலும் இந்த லீலையை பார்க்குறதுக்கு ஞானிகள் எப்படி இந்த லீலையை பார்ப்பா? ஆக்சுவலி அங்கே என்ன சம்பவிக்கிறது? பகவான் கோபி ஜனங்கள் சொல்கிற ஸ்திரீக்கள் கூட ரமிக்கிறானா சொல்லி கேட்குறத அதுக்கு கரெக்டாக இங்கே சொல்லுறா. எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு? எப்படி இருக்குது? ரே மே ரமேஷோ விரஜ சுந்தரி பிரியதார்பக ஸ்வ பிரதிபிம்ப விப்ரம. பகவானோட இந்த ராச கேளியை சொல்கிறா. பகவான் எப்படி ரமிக்கிறான்? அவளெல்லாம் பரம சந்தோஷத்தை அனுபவிக்கிறா. பகவான் கூட இருந்துட்டு அந்த ஒரு பஜனானந்தத்தை அனுபவிக்கிறா, பிரம்மானந்தத்தை அனுபவிக்கிறா, ராசானந்தத்தை அனுபவிக்கிறா. ஆனால் பகவான் எப்படின்னா, பகவான் வந்து ஸ்வரூபானந்தத்தில் இருக்கானா. அது எப்படின்னா, ஒரு சின்ன குழந்தை அந்த குழந்தைக்கு முன்னாடி ஒரு கண்ணாடியை கொண்டு வச்சுன்னா அந்த கண்ணாடியில் தன்னோட பிரதிபிம்பத்தை கண்டு அது இப்படியே ஆட்டும். அதே மாதிரி பிரதிபிம்பமும் இப்படியே ஆட்டும். அது சிரிக்கும், பிரதிபிம்பமும் சிரிக்கும் இல்லையா? அது மாதிரி தன்னோட பிரதிபிம்பத்தை கண்டு ரசிக்கிற ஒரு குழந்தைய மாதிரி பகவான் இதை இந்த ரிலீலே ஆடறான்னு சொல்லி சொல்கிறா. அதானது பகவான் தன்னோட ஸ்வரூபானந்தத்திலே இருந்துட்டு இருக்கான். பகவானுக்கு தெரியும் அவளோட உள்ளே இருக்கிறது மாறு பகவான் தானே, அந்தரியாமியா கோபி ஜனங்களோட உள்ளேயும் பகவான் தானே இருக்கான். அதனால பகவான் பகவான் கூட லீலை ஆடுற மாதிரி இருக்கான் இந்த ராசம். இதனோட ஆழம் என்னது? இந்த இப்போ சொன்னதில் இந்த சொன்னதான இந்த ஒரு காரியத்தோட ஆழம் என்னது சொல்லி கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளோ டீப்பாக இருக்குது இந்த ஒரு தத்துவம் நடுது. இப்படியும் எடுத்துக்கலாம், இதை கோபி ஜனங்கள் வந்துட்டு அந்த பகவானோட லீலைகளையே அனுகரிக்க கூடின வாழ்வோ. கிருத்தமானு கிருத்தவத்திய உண்மதாந்தாக அந்த பகவான் என்ன என்ன பண்ணுவானோ அதே மாதிரி அவளும் அனுகரிப்பா இல்லையா? அவன் சிரிக்கிற மாதிரியே இவா சிரிப்பா, அவன் பார்க்குற மாதிரியே இவா பார்ப்பா, அவன் நடனம் ஆடுற மாதிரியே இவா நடனம் பண்ணுவா. பிக்கெஸ்ட் கோபி கேட் செல்வா கோபி ஜனங்கள். அப்போது அவன் பண்ணுற மாதிரியே பண்ணனால இவா ஒரு பிரதிபிம்பமோ சொல்லி தோணித்தான் பகவானுக்கு. அவன் காட்டுற அந்த அழகுகளையே கோபி ஜனங்கள் காட்டுறதுல அதை கண்டுண்டு அந்த ஒரு ஆனந்தத்தை அனுபவிக்கிறான், பகவானும் சந்தோஷப்படுறான் சொல்லி சொல்கிற மாதிரி இருக்குது இந்த ஸ்லோகம். இதனோட ஆழம் என்னது சொல்லி எனக்கு சொல்ல முடியறதில்லை. பிரதிபிம்பம் பிம்பத்திலேருந்து உண்டானதான சாயை சொல்கிற மாதிரி கோபி ஜனங்கள் பகவத் ஆனந்தோபகரணங்களாக பவிச்சு விட்டான் இங்கே சொல்லி இங்கே சொல்லுறார். பகவானோடே சக்திகள் அல்லவா கோபி ஜனங்கள், முன்னாடியே சொல்லிட்டு உண்டு. பகவானோட ஆனந்தமயமான சக்திகள் தான் கோபி ஜனங்களாக வரா. நித்திய லீலையில் இருக்கக்கூடிய கோபி ஜனங்கள் எல்லாமே அந்த பகவானோட ஹலாதினி சொல்கிற சக்தியோட விஸ்தரணங்களாகும் சொல்லி முன்னாடி சொல்லிட்டுண்டு. அது பிரகாரமே பகவானோட சக்தி தானே அவள், பகவான் பிம்பம்னா அவள் பிரதிபிம்பமாச்சே. அப்போ அதுதான் நீங்கள் சொல்கிறா. அப்படியும் எடுத்துக்கலாம் இந்த ஒரு பாகத்தை. அப்படி நித்யானந்த ஸ்வரூபன் நிச்சலமாக இருக்கான், தன்னோட ஸ்வரூபத்துலேருந்து பிரம்சிக்காக்கி
ஆத்மாராமன் சொல்ற அந்த பதத்துக்கு இதுதான் அர்த்தம். எல்லா இடத்துலயுமே பகவான் தானே இருக்கான். அப்ப பகவான் இந்த ராசலீலையில இருந்துட்டு இருந்தாலும் கோபி ஜனங்கள் கிட்டேந்து கிடைக்கிறதான சுகமும் பகவானுடைய சுகம்தான். அப்படி தெரிஞ்சுக்கணும். ததங்க சங்க பிரமுதா குலேந்திரியா கேஷாந்து குலம் குச்சபட்டி காம்பா நாஞ்ச பிரதிவ்யூடுமலம் பிரஜஸ்திரியோ விஸ்ரஸ்தமாலாபரணா குருத்வஹ தங்க சங்க பிரமு பிரமுதா குலேந்திரியா குருத்வஹ ஹே குருகுல ஸ்ரேஷ்டா சொல்லி பரீட்சித்த சுகபிரம ரிஷி கூப்பிடுறார். ஹே குருகுல ஸ்ரேஷ்டா, பகவானோட சரீர சம்சர்க்கம் சித்திச்சதுனால பிரகர்ஷேன ஹிருதயத்துல ஸ்புரிச்ச பரமானந்தத்தால கோபிஜனங்கள் அப்படியே பரவசங்களா போயிட்டான். பகவானோட அந்த ஆனந்தத்தை எப்படிதான் தாங்க முடியறது? புதுசா ஆத்தியாத்தியமா பகவானை சாட்சாத்கரிக்கிற சமயத்துல அந்த பகவத் பக்தாளுக்கு என்ன நடக்கிறதுன்னே தெரியாது. அந்த ஆனந்தம், அது நம்ம உள்வாங்கிக்கண்டாமா? அதை தாங்கறதுக்குள்ள கெப்பாசிட்டி நமக்கு வேண்டாமா? பக்தி ஒன்னாலதான் அந்த பக்குவதை நமக்கு வரும். பக்குவதை இல்லாக்கி பகவத் சாட்சா்காரம் கிடைச்சு கொடுத்ததுன்னா பித்து பிடிச்சு போயிடும் சொல்லுவா. அந்த பக்குவதை வந்தாலும் அந்த பகவானோட அந்த ஆனந்த ஸ்வரூபத்தை தாங்க முடியாது நமக்கு. சில பக்தாளெல்லாம் பகவானை முதல் முதல்ல பார்க்கறத அப்படியே மயங்கி விழுந்துடுவா. செலவாக்கு மேலெல்லாம் அப்படி ரோமாஞ்சம் வந்துவிடும். செலவாளுக்கு ரத்தஸ்ராவம் கூடி வருமா. செலவாக்கு அப்படியே என்ன சொல்லுவா, அந்த ஆனந்தத்திலே அவள் அழ ஆரம்பிச்சு விடுவா. கண்ணுலேருந்து தாரதாரியாக கண்ணீர் வரும். இதெல்லாம் பக்த லட்சணமாக்கும். இதெல்லாம் ஒரு ஒரு லட்சணங்கள். பகவான் பக்கத்தில் வந்தால் இதெல்லாம் தெரியும். நம்ம சரீரத்தில் இதெல்லாம் ஆகும். அப்போது அந்த ஒரு ஆனந்தத்தை தாங்க முடியாது பக்தாளுக்கு. ஆனால் கோபிஜனங்கள் பக்தாளில் எத்தனை உத்தமிகள் அல்லவோ, அவள் வந்து பகவான் கூட இப்படி கேஷுவலாக லீலையாடுறா. அவளுக்கு அந்த ஆனந்தத்தை தாங்கிறதுக்குள்ள கெப்பாசிட்டி இருக்குது. அதுலேயும் தெரியணும் அவள் எப்பேற்பட்டவாளாகும் சொல்லி. ஆனாலும் எவ்வளோ நேரம் தான் அவளுக்கு அந்த ஒரு ஆனந்தத்தை அனுபவிச்சுட்டே இருக்க முடியும்? அதனால அவளுடைய இந்திரியங்கள் எல்லாம் தளர்ந்து போயிட்டு பரவசங்களாக பவிச்சுவிட்டா. அவயவ வியாபாரங்கள் எல்லாம் நடத்துறதுக்குள்ள சாமர்த்தியம் போயிடுத்து அவளுக்கு. சக்தியே இல்லாக்க எடுத்து இனி ஒரு ஸ்டெப்பு வைக்க முடியாது. அப்படி தளர்ந்து விட்டாலும் அவள் தரிச்சுட்டு இருந்த மாலைகள் ஆபரணங்கள் இதெல்லாம் அழிஞ்சழிஞ்சு தாழ வீழ ஆரம்பிச்சு விடுத்து. அவ்வளோ களைச்சு விட்டா. கெட்டி வச்சிருந்த தலைமுடியெல்லாம் தாழ சொல்லுவா. அந்த சுருள் பின்னி வச்ச பின்னல் எல்லாம் அழிஞ்சு போயிடுது. வஸ்திரங்கள் எல்லாம் மேலே போட்டுருக்கிற அந்த வஸ்திரங்கள் உத்தரியம் முதலானவையெல்லாம் ஸ்வஸ்தானத்துலேருந்து செலிச்சு தாழ விழ ஆரம்பிச்சு கொடுத்து. வஸ்திராதிகள் அதது ஸ்தானத்துல இல்லையே, சரியா இல்லையே, அதை சரிப்படுத்திக்கணுமே சொல்ற ஞாபகம் ஒன்றும் இல்லையே அவளுக்கு. அவளை பொறுத்தவளை அவ கண்ணு எல்லாமே, மனசு காது கண்ணு இந்திரியங்கள் எல்லாமே பகவத் அர்ப்பணமா இருக்கு. பகவானை தான் அவள் பார்த்துட்டு இருக்கா. அவள் தான் எப்படி இருக்கா சொல்கிற அந்த போதமே அவளுக்கு இல்லை. அப்போ பாஹ்ய வியாபாரங்கள் ஒன்றுமே அவள் தெரிஞ்சுக்கலை. அப்படி அப்படி இருக்கிற அந்த கோபி ஜனங்கள் பகவானோட விலாசங்கள்லேயே மோகித்தகளா அப்படியே இருந்துட்டு இருக்கா. கிருஷ்ண விக்ரீடிதம் வீக்ஷ்ய முமுஹுக்கே சரஸ்திரியஹ காமார்திதாஹ சசாயாங்கஷ்ச சகணோ விஸ்மிதோ பவத். கிருஷ்ண விக்ரீடிதம் வீக்ஷ்ய, கிருஷ்ணனோட இந்த லீலா விசேஷங்கள் எல்லாம் பார்க்கறா. ஆறு பார்க்கறா. ஆகாசத்துல நிறைய தேவதா கணங்கள் எல்லாம் இருக்கா. அவாவா விமானத்துல உட்காந்துட்டு ராச கேளிய பார்க்க வந்திருக்கா சொல்லி ஆதியம் சொன்னேனே. அவளெல்லாம் பார்த்துட்டு இருக்கா. அந்த தேவதா ஸ்திரீகள் எல்லாம் பார்த்து பகவானோட விலாசங்கள், பகவானோட அந்த கோட்டி மன்மத லாவண்ய ரூபம் இருக்கேன். கோட்டி மன்மதன்மாரோட அழகிருக்கான் பகவானுக்கு. மன்மதனே பகவான்லேருந்து கிளம்பி வந்தவன் தான், பகவானோட புத்திரனாக்கும். அப்போ அந்த பகவானோடு அந்த ரூபத்தையும் பகவானோட விலாச சேஷ்டைகள் எல்லாம் பார்த்து அவளுக்கு மனசில் காமம் வந்து கொடுத்து காம பீடுதுகளாக அவள் மோகிச்சு போய் பகவானையே பார்த்துட்டுருக்கா. சகணஹா சசாங்கஹா ச, அவள் மட்டும் இல்லையே ஆகாஷத்தில் சந்திரனும் கண் அடைக்காக்கி சலிக்காக்கி அங்கே இருந்துட்டு ராசலீலையே பார்த்துட்டுருக்கான் நாம் சந்திரன். சகணத்தோடு கூட நிறைய ஸ்டார்ஸ் எல்லாம் இருக்கேன். சந்திரனோட பத்னிகளான எல்லா நட்சத்திரங்களும் சுத்தீவரம் இருந்துட்டு எல்லாரும் விஸ்மயிச்சுட்டு பகவானையே பார்த்துட்டு பரம சந்தோஷத்தை அனுபவிக்கிறா. சந்திரன் நீங்களே சொல்கிறது என்னன்னா அந்த ராத்திரி முடியவே இல்லை. அந்த ராத்திரி தொடர்ந்துட்டே இருந்தது. அந்த ராசம் நடக்கக்கூடியனா ராத்திரி வந்துட்டு சாதாரண 24 hours ஒரு 8 hours ராத்திரி காலம் இருக்கும் இல்லையா, அந்த சமயம் கூடி ராத்திரி இருக்கலை. என்ன சொல்லுவா, அதை விட அதிகமாக ஆயிடுத்து. 8 hours கேவலம் 8 hoursல ராத்திரி முடியலை.
ஒரு பிரம்மா பிரம்மதேவனோடு ராத்திரி நடந்தது எவ்வளவு தீர்க்கமானதோ ஒரு பரார்த்த காலம் அல்லவா ஒரு ராத்திரி நடந்தது பிரம்மாவோட ராத்திரி அந்த ராத்திரி மாதிரி நீண்டதா ஆயிடுத்து இந்த ஒரு ராத்திரியும் சொல்லி இங்க சொல்றார் கோபஸ்திரீகள் எத்தனை பேர் இருக்காளோ அத்தனை பேருக்கும் பகவான் வந்து அவ்வளோ விஸ்தாரணங்கள் எடுத்துட்டு 110 கோடி இருக்கா ஜனோமே 110 கோடி கோபி ஜனங்களுக்கு 110 கோடி கிருஷ்ணனை ஆயிட்டான் சட்டுன்னு இவா விஸ்ரமம் எடுக்கிற சமயத்தில் ஒரு கிருஷ்ணனை ஆயிட்டான் அதுக்கப்புறம் சட்டுன்னு 110 கோடி இஷ்டத்தில் அந்த என்ன சொல்லுவான் ஸ்வேச்சா மாத்திரத்தால் எப்போ எடுக்கணுமோ அப்போ எடுத்து விடுவான் பகவான் அப்படி இருக்கிற அந்த பகவான் அவள் அநேகம் ரூபங்களை தரிச்சுண்டு என்ன பண்ணுறான் அவளை சமாதானப்படுத்துகிறான் அவ களைச்சு போயிருக்காளே சாந்துவனிப்பிக்கிறான் ஆத்மா ராமஹாபி ஆத்மாவில் ரமிச்சின்றிருந்தவனா இருந்தாலும் அந்த பகவான் ஐஸ்வர்ய பரிபூர்ணனான அந்த சஹா அந்த பகவான் அவ கூட லீலையா ரமிச்சான் ஒரு கோபியை ஒரு நிகுஞ்சத்துக்கு கூட்டிட்டு போய் அவளை சந்தோஷப்படுத்தினான் சொல்லி இங்க நிறுத்திக்கலாம் என்னோட கன்யூஷன் நாளைக்கு ராதே கிருஷ்ணன் கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா